வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சத்தியமா நான் நல்லாவே இல்லைங்க. அந்த மதுராக்குள்ள பூந்து முட்டுச்சந்துல போய் கண்ணா பின்னா ஆகி அடடடா. ஓகே ஓகே, வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புறேன். நானும் வந்து இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். பாருங்க இந்த வீதியெல்லாம் எப்படி இருக்குன்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்துட்டேன் உள்ள. இருந்தாலும் என்னால் யமுனா ஹைவே என்னால் பிடிக்கவே முடியல. வாங்க பார்க்கலாம். ஓ பாய், இஸ்மே ஜாயே தோ மத யமுனா ஹைவேஸ் பக்கட் சக்தே. यमुना यमुना हाईवे है ना? यमुना हाईवे, हाँ। इसमें जाएगा तो अंदर अंदर जाएगा तो यहाँ से आप सीधे जाइए, हाँ। प्लाट पे है जो मस्जिद है ना, वो मस्जिद के सामने जाने से, हाँ। उससे पहले ये गली आएगी, ठीक है, चौड़ी सी, सीधे चले जाना। अच्छा, लेन आएगी, लेन पार करके वो रोड आ जाएगा, रोड पे सीधे निकल जाना। ठीक है भाई, शुक्रिया भाई। भाई इसमें जाए तो यमुना हाईवे पकड़ सकता है? ये यमुना हाईवे इधर जाए। अच्छा ठीक है। भाई यमुना हाईवे इसमें जाएगा तो पकड़ सकते हैं? हाँ, किधर किधर मैप घुमा के लेके आ गया मेरे को अंदर। आगे से मेन रोड आएगा, मेन रोड, हाँ, वाला इधर चला जा, इधर लेफ्ट लेफ्ट उल्टे हाथ की तरफ, उल्टे हाथ की तरफ आगे चौराहा पड़ेगा, पड़ने का इधर आते मर जाना। अच्छा, यमुना में जाएगा, ठीक है। कितना दूर जाके लेफ्ट करने का? आगे जाकर मेन रोड आएगा, मेन रोड। अच्छा, मेन रोड से लेफ्ट लेने का, ठीक है भाई, शुक्रिया। நேரம் போன மெயின் ரோடு பிடிச்சிடலாமாங்க. இந்த பொம்பளை என்னை சுத்த விட்டான். கொடி மெயின் ரோடு எங்கடா? மெயின் ரோடு சாக்கடை தான்டா இருக்கு. பாய் காது வேக்காமல் போயிட்டே இருக்கானே, எருமையை பிடிச்சிட்டு. ரிஸ்க் எடுக்கிறலாம், எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. ओ भाई यमुना हाईवे पकड़ने में कैसे जाएगा? ओ भाई यमुना हाईवे पकड़ने में कैसे जाएगा? यमुना हाईवे है ना, वो कैसे जाएगा तो पकड़ सकते हैं? इसमें कितना दूर है? इसमें ज़्यादा दूर नहीं, पास में। अच्छा ठीक, भाई पकड़ गया। அதனால தான் இந்த ஊரில் தங்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. வந்துட்டோம்டா. ஏலே சுந்தர பிச்சை தம்பி, என்னை இந்த அளவுக்கு சுத்த விட்டியேப்பா, மதுரைக்காரன் நிரூபிச்சிட்டியே. இந்த பொம்பளைக்கு நல்ல புத்தி சொல்லி வை, இந்த பொம்பளை தான் என்னை சுத்த விட்றாப்பா. டேய் உங்கள் சாவகாசமே எனக்கு வேணாம்டா. ஐயோ இனி யூபிக்குள்ள வர மாட்டேன்டா. இங்கே ஐயால சை ஒரு சுத்தவத்தான் இல்லை இவனுக்கிட்ட. ஈ ஆட்டோவில் எத்தனை பேர் ஏறிட்டு போகிறேன் இங்கே வருங்க? போகிற ஈ ஆட்டோ தான் இங்கே.
பிடி சுத்த விட்டு ராசாயனிய என் வண்டி ஊர டிச் ஆயிருச்சுடா டேய் ரெண்டு கரையில ஏறிச்சு தண்ணி டேய் பாலம் கட்டி எத்தனை வருஷம் ஆச்சுடா நிக்குமா ஸ்பீட் பிரேக்கர் வேற 1000 போட்டு வச்சிருக்கானோ எங்கடா எல்லாம் காட்டுக்குள்ள போயிட்டு வரீங்க எங்கூர் டாஸ்மார்க் மாதிரி இங்கே தான் திறந்து வச்சுக்கிறானு லவ்ல இந்த ஊர் வீடு இருக்கா அப்புறம் பைக்காக வருது எங்கள் ஊருக்குள்ளால இப்படி போயிட்டு வந்தாலும் டாஸ்மார்க் தான் அர்த்தம் இவன ஊரில் என்னன்னு தெரியலையே அங்கே பாருங்க கடல்னு கடலில் தண்ணி நிற்கிற மாதிரி தெரியுது யமுனா நதி கோப்ரோவில் எப்படி தெரியுன்னு தெரில எந்த அளவுக்கு இருக்குது தண்ணி மேப்பில் பாருங்கள் யமுனா நதி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு தண்ணி கிட்டே போயிட்டு இருக்கிறோம் பாருங்க ரைட் சைடு கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ள இருக்குது யமுனா நதி கரையேறி இங்கே வந்துருக்குது ரோட்டுக்கு வந்துருச்சு சரிங்க 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும் பழைய நதிக்கும் இப்போ தண்ணி நிற்கிறதுக்கும் ரோட்டுக்கும் ஹலோ 4 வருஷத்துக்கு மேலே தண்ணி நிற்கும் போல அட்டா டட்ட டட்டா பாவங்க பாவங்க மக்கள் பாவம் படாதோடு வருவாங்க வேறு எவ்வளோ தண்ணி பூரா விவசாய பூமியா ஐயோ ரோடு ஒன்று தான் மேலே இருக்குது பிளான் பண்ணி ரோட்டை மேலே கட்டியிருக்காங்களோ இந்த டயத்தில் வெயிட்டான வண்டிகளும் போச்சு இந்த ரோடு அப்படியே இறங்கிடும் ஊறிட்டு இருக்கு ரெண்டு சைடும் பாருங்க யமுனா நதி எங்கே போயிடுச்சு மேப் எங்கே இருக்குது தண்ணி எங்கே இருக்குது பாருங்க ரெண்டு சைடும் மேப்பில் பாருங்க யமுனா நதியவே காணும் எங்க இருக்கு 1 கிலோமீட்டருக்கு மேல இருக்கு தள்ளி வந்துட்டோம் ஆனால் தண்ணி இது வரைக்கும் இருக்குது யமுனா நதியே தெரியுது பூரா இந்த ரோட்டில் எந்த மோட்டோ விளையாக்கிறும் வந்திருக்க மாட்டாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா சாக்கடைக்குள்ள நீச்சல் அடிச்சுட்டு இது வண்டி நீளமாக இருக்கு போய் ஒன்று ஷூலாம் ஒன்றும் ஆகலையே பூட்டுலாம் ஐயோ ஐயோ தெரிச்சிருக்கு ஐயோ இது வேற கழுவணுமா அட போகிறேன் நீ சொல்லி தான் போன அந்த வழியா டிச்சுக்குள்ள விட்டு இருக்கேன் மறுபடியும் ரைட்டில் போ லெஃப்டில் போகணும் உசுரை வாங்காத நெக்ஸ்ட் ரைட்டா இந்த ரைட் எடுக்கிறது ஏ இவ்வளோ தண்ணி நிற்கிது எங்கே போகிறது பாய் இஸ்மே ஜாயா தோ யமுனா ஹைவே பக்கட் சக்தா ஹை ரூட்டு ஐசா ஐயா ஹாஂ வை ஹாஂ வை மேப் திக்கா ரா தா हाँ 10 किलोमीटर जाए तो उधर कनेक्ट होता है ठीक है शुक्रिया भाई किधर कितना किलोमीटर हाँ 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 तो कम से कम 3 किलोमीटर रहेगा ना उधर से आपको शॉर्ट पड़ जाएगा इधर 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 पड़ेगा 5 किलोमीटर आपको पड़ेगा इधर कम से कम 12-13 किलोमीटर पड़ेगा 12-13 में तो आगे जाके हो जाएगा ना जाके राय पे आपको कट मिलेगा अच्छा कितना किलोमीटर है 3 किलोमीटर आएगा यहाँ से जाके फिर बाद में जाने का लेफ्ट रोड अच्छा है वो अच्छा ठीक है भाई क्या बोला केटीएम केटीएम एडवेंचर ठीक है भाई शुक्रिया மக்களே ரோடு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா தண்ணி
அரசியல்வாதிகள்லாம் புல்லட்டில் வந்து பார்த்துட்டு போகிறாங்க ஐயா. இதில் போனால் சக்கம் எங்கே 500 மீட்டர் நம்ம தண்ணியில் தான் விழுகிறோம். பேசாம வாடி, ஐயோ ஒருத்தி கடுப்பு கிளப்பிகிட்டு இருக்கா, விட்றாங்க விட்டாங்க கிளவி. படம் தெரியலன்னா ஒரு ஃப்ளட்டு வந்துச்சுன்னா அதில் 4 பேர் போடுவான் ரிவ்யூ எடுத்து, அதில் ஆகாது போகாதீங்கன்னு சொல்லணும். வெங்காயத்தில் போடுறாங்க லெஃப்டில், ஏ கம்முனு வா, நான் ஃபுல் கேண்டாயிடுவேன் பார்த்துக்கால். லோ ஃபியூவல் வேறு ஆகிப்போச்சு. ஆமாம் சாகரக்கா, லெஃப்ட் லெஃப்ட்னு வர்றேன், பாடி பேசணும். 300 மீட்டர், 200 மீட்டர்ண்ணா, எந்த மீட்டரில் போகிறது நான் ஐ செங்கோடு முடிச்சு. இதா பாருங்க, இந்த கஞ்சா கஞ்சா செடி சர்வசாதாரணமாக முளைச்சு கிடக்கு யூபியில் ரோடெல்லாம் பாருங்க, இதெல்லாம் கஞ்சா தான். ஓ வேறு லெவல்யா, இங்கே நம்மளே வந்து நம்மளுக்கு பிடிங்கி காய வச்சு வேலையை விட்டுருவாங்க. சரி, யமுனா எக்ஸ்பிரஸ் ஏற போகிறோம், ஸ்ட்ரைட்டாக நொய்டா. நொய்டாவில் போயிட்டு ரூம் கிடைக்கான்னு பார்ப்போம், நல்ல ரூமு இல்லைன்னா என்ன முன்னாடி போகிறோம். என்ன அது மான் மாதிரி நிற்கிது. ஆமாம் பாருங்க, மான் நடுக்காட்டுக்குள் நிற்கிது. அடே ஃபாரஸ்ட் எங்கே இருக்குன்னே தெரியல கைஸ், ஆனால் நிற்கிது இங்கே. யமுனா ஹைவே, இது என்ன மானினம் தெரியல, ஆனால் மான் தான். என்ன மானினம்னு கண்டுபிடிச்சிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் மேலே போடுறேன். கோப்ரோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல. பாருங்க செமையாக இருக்கு, ரெண்டு அப்படியே நிற்கிது. அது ஃபீமேல், இது மேலாட்டிருக்கு. நம்ம நடுவில் வேலி இருக்கனால பார்த்துக்கிட்டே நிற்கிது. ரெண்டும் தண்ணி வேறு பாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. வயலுக்குள்ளே ரெண்டும் நிற்கிது. இங்கே வந்துடும் நோ ஸ்டாப்பிங் நோ பார்க்கிங். ஓகே, இன்னும் வந்து 70 கிலோமீட்டர் தான் போகும்னு காட்டுது. ஒரு 40-45 கிலோமீட்டர் போகும். 10 கிலோமீட்டரில் பெட்ரோல் பம்ப் இருக்கிறதா வந்து பீக்கரக்காரர் சொன்னார். பெட்ரோல் பம்ப் ஃபஸ்ட் எய்ட். ஓகே, வந்து பார்த்திங்கன்னா 3208 கிலோமீட்டர் நம்ம வந்து டோட்டலாக ஓட்டியிருக்கோம் வீட்டிலருந்து டே 7. இதில் 2 நாள் வந்து எனக்கு வேஸ்ட்டாக போச்சு. ஒன்று வந்து பெங்களூரில் என் பையனுக்காக, இன்னொன்று என் சின்ன பையன் ஈகிளுக்காக. இவன் சர்வீஸ் பண்ண வேண்டியது இருந்தது, அவனுக்கு ஸ்கூலில் போயிட்டு நான் சைன் பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அதனால் 2 நாள் நமக்கு வந்து எதுவுமே நம்ம பண்ணலை, ரெஸ்ட் எடுத்தோம், இந்த வேலையில் மட்டும் முடித்தோம். ஸோ ஸ்ரீநகர் வந்து இன்னும் வந்து அரௌண்டு 800+ கிலோமீட்டர்ஸ் இருக்குது. டெல்லிக்குள்ளே கண்டிப்பாக போகவே முடியாது, அதனால தான் யமுனா எக்ஸ்பிரஸ் வந்து தேடி ஏறினேன். மதுராவில் ரூம் போகலான்னு பார்த்தா அங்கே இருக்கிற ரூமை பார்த்தோன்னா நமக்கு வாந்தியே வருது, அவனுக்கு பண்ணுற சேட்டையில். அதனால தான் நான் முடிவெடுத்தேன், சரி முடிஞ்சளவுக்கு ஒரு 200 கிலோமீட்டருக்கு மேலே பாஸ் ஆயிடுவோம், இதில் இங்கிருந்து யூபியை விட்டு வெளியே போயிடுவோம்,
அப்படின்னு முடிவு பண்ணேன். மதுராவோட டோல் பிளாசா வந்து 10 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ பைக்குக்கு வந்து நம்ம ரெண்டாவது வந்து டோல் பிளாஸ் டோல் வந்து இப்போ வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எங்கே வாங்கணும், நைஸ் ரோட்டில் வாங்கணும். இந்தியாவிலே ரெண்டு இடத்துல தான் வந்து பைக்குக்கு வந்து வாங்குறாங்க, ஒன்று வந்து நைஸ் ரோடு, இன்னொன்று வந்து யமுனா எக்ஸ்பிரஸ்வே. பாருங்க எந்த அளவுக்கு இங்கே வந்து தண்ணி ஏறி இருக்குண்ணே, ஃபுல்லாக ஃபுல்லாக தண்ணி வெள்ளமாக தெரியுது கிலோமீட்டர் கணக்கில். பார்த்தீங்களா தெரியும், கோப்ரோவில் இப்போ லைட்டிங் இல்லை, கம்மியாக இருக்குது லைட்டிங்கு. ஸோ எப்படி தெரியுதுன்னு தெரில, இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சா காட்டிட்டேன். இப்போதைக்கு நம்ம வந்து யமுனா ஹைவேலேருந்து கீழே இறங்கி தான் மேலே ஏறணும், பெட்ரோல் அடிச்சிடலாம். இந்தியன் ஆயில் தான் இருக்குது எனக்கு, பாரத் தான் லைக்கு, இந்தியன் ஆயில் இருக்கனால ஒரு கம்மி அடிச்சு போவோம். 200 கிலோமீட்டர்னா 5 லிட்டர் அடிச்சு போகலாம், 500 ருபீஸ் கிடைக்கலாம். இங்கே மோட்டல் எல்லாமே இருக்குது, நம்ம இன்னும் முண்டி போயிடுவோம். முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி ரைடை முடிச்சிருவோங்க, எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் எழுதிட்டு போயிட்டா ரிஸ்க் இல்லாமல் நாளைக்கு ஸ்ரீநகர் போயிடலாம். இதர் ரூம்ஸ் மேலேயா கித்தனை போய் ரூம்கா ரெண்ட் ரெண்ட் கித்தனை ரேகா ரெண்ட் போட் அளவோ ரூம்ஸ் யமுனா ஹைவே கிதர் மீ நை 200 கிலோமீட்டர் குச்சு நை நொய்டா கித்தனை கிலோமீட்டர் நொய்டா 100 கிலோமீட்டர் உதர் மேலேயா ஠ீக் ஹை பாய். ஸோ இங்கே வந்து ரூம்ஸ் இல்லையா யமுனா ஹைவேல, ஆனால் போட்டிருக்கான் இருக்குன்னு சொல்லி இப்படி போட்டு செயின் லூப் அடிச்சுட்டு கிளம்புவோம். செயின் லூப் பண்ணியாச்சு, மேலே எப்படி தான் போயிடணுமா. ஸோ பானிபட் வரைக்கும் போயிடலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன். 230 கிலோமீட்டர் இங்கேருந்து எக்ஸ்பிரஸ் வேல போனாலும் 4 மணி நேரம் ஆகுது. என்ன காரணம்னு தெரில. நொய்டாலேருந்து உங்களுக்கு சுலபத்தம் போக முடியும். பா பயங்கர பூச்சி பூச்சி தாங்க பெரிய தொந்தரவு எனக்கு, தட்டி எடுக்குது நம்மளுக்கு. சரி ஓகே, ஏன்னா நொய்டா வந்து யூபிக்குள்ளே தான் வருது மறுபடியும், கண்டிப்பாக அங்கே ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்காது. பார்த்தாலே எனக்கு எட்டு கடுப்பாகுது அப்படியே. இவ்வளோ பெரிய பெட்ரோல் பங்க்கு உப்பு தண்ணி தான் வச்சுருக்கானுவான், நல்ல தண்ணி இல்லை. சரி குடிப்போமே அப்படின்னு சொல்லி வாயில் ஊற்றுறேன், தண்ணி இருந்த தண்ணியும் கீழே ஊற்றி தொலைச்சிட்டேன். மறுபடியும் எப்படி பெட்ரோல் அடிப்போம்ல பாரத்தில், பாரத்தில் நல்ல சர்வீஸ் இருக்குது, இந்தியன் ஆயில் வர ரொம்ப மோசம், எல்லா இடத்துல ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை. யமுனா நதியை ஓடுது இவ்வளோ தண்ணி அங்கே கிடக்கு, உப்பு தண்ணி வச்சுருக்கிறானுவோ, அப்போ தான் நாங்கள் இருக்கிற பாட்டில் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. என்ன வச்சுருக்கானுலாம் என்னென்னு தெரில. ஓகே நம்ம அப்படியே க்ரூஸ் கண்ட்ரோலில் போட்டு உட்காந்துட வேண்டியதான், நம்ம அதுக்கு மேலே ஸ்பீடு போக வேண்டாம், கேமரா வந்து தெரியாது இருட்டில். இப்போ எக்ஸ்பிரஸ் வே வந்து காலையில் போகணும்னு நினச்சேன் முடியல, இல்லை வெளிச்சத்துலேயாவது போகணும்னு நினச்சேன் முடியல, டைம் ஆயிடுச்சு. டூ வீலர் ஓகே, ட்ரக் லேன், ஃபாஸ்டேக் லேன், கார் லேன், ஏன் போட்டும் தெரியல, கேஷ் தான் வாங்குவோம்னு நினைக்கிறேன். தானே போய் சாரி நான் என்ன மதுராசி வந்திருக்கு சார், கித்தனா 75 ஒன்லி கேஷ்லேயேக்கா
मैं तो लद्दाख जा रहा हूँ। उसके बाद में आर एक टोल है, दोनों के कितने है? हाँ डाल दो उधर, काली चीटी दिखाएगा तो बस है ना, चीटी दिखाएगा तो बस है ना उधर। गाड़ी का नंबर TN 33 BV B for ball V for van करेक्ट BV 6662। ये हाईवे किधर तक जाएगा? नोएडा तक जाएगा, नोएडा लास्ट। क्या जी? अच्छा कितना किलोमीटर दूर है इधर से नोएडा? नोएडा एक तो 30 किलोमीटर। इसमें मैक्सिमम स्पीड कितना जा सकता है भाई? मैक्सिमम स्पीड 100 तक है ना, ठीक है। मैं तो अच्छी बोल के 70 में ही आया, ठीक है। टाइम भी हो गया ना, हम भी जाने का, ठीक है भाई, शुक्रिया। ஸோ 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் போய்க்கலாமாமா, ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்த டோலுக்கு சேர்த்து எடுத்தாச்சு 100 சில்லரை, எவ்வளோ கொடுத்தாலும் தெரியல, பேலன்ஸ் அப்படியே வாங்கி வச்சிட்டேன், 165 நினைக்கிறேன். ஆமாம், நம்ம ஒரு டோல்கேட் மிஸ் பண்ணிட்டோம், ஃபஸ்ட் டோல்கேட்டு. எனக்கு ஆக்ராலேருந்து டைரெக்டாக வந்து யமுனா ஹைவே ஏறியிருந்தேன்னா இன்னொரு டோல்கேட் வந்திருக்கும், அதில் மிஸ் பண்ணி இதில் வந்து இப்படி ஏறிட்டோம் சென்டரில். 60 100, யாருக்கு 60? ஹை ஹெவி வெஹிக்கிளுக்கு 60, நமக்கு 100. பறந்துடுற ஈகிளு, நீ 100ல போ, நான் உனக்கு க்ரூஸ்ல போடுறேன். எப்படி? பெரிய தெரியாது, இது போட்டால் தான் தெரியும். ஆ, 100 டச் பண்ணிட்டான் பையன், போதும் அப்படியே போயிட்டாரு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யமுனா ஹைவே ஸ்பீட்வே, சாரி ஹைவே கூட கிடையாது, யமுனா ஸ்பீட்வே. எங்கேயும் ஸ்டாப் கிடையாது, வேணும்னா 15-20 கிலோமீட்டருக்கு அதில் கீழே இறக்குவோம், மேலே ஏற்றுவோம். அங்கே வந்து பெட்ரோல் பம்ப்பு, ரெஸ்டாரண்ட்டு, தாபா, லொட்டு லொஸ்க்கு எல்லாம் கிடக்கும், வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லைன்னா போயிட்டே இருக்கலாம். ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி 7:54 போகுதுன்னு நினைக்கிறேன் காய்ஸ், 8 ஆக போகுது. இன்னும் வந்து வெளிச்சமாக இருக்க, சூரிய வெளிச்சம் தெரியுதா? இங்க நம்ம ஊர்ல என்ன இருட்டி இருக்குமே, அப்படியே ஸ்லோ ஆயிடுச்சு பாத்தீங்களா. அந்த க்ரூசர் வந்து அப்படியே லூஸ் ஆகிடுது, அப்படியே அக்ஸலேட்டர் இறக்கிடுது. பறகுறாம்பா, ஓகே கைஸ் ஸ்டே டியூன், பாணிபட் போயிட்டு நான் உங்களுக்கு லக் ஸ்டார்ட் பண்ணுறேன். எவனும் ஒருத்தன் என்னை தாண்டி காரில் அவன் பாட்டுக்கு 150ல் போயிட்டு இருக்கான், அப்புறம் நம்ம ஈக்கில் வச்சுட்டு போகலாம் என்ன அர்த்தம்? என்ன எம்மனோ ஹைவேல பெரிய 100 கிலோமீட்டர் ஸ்பீடு, நாங்கள் போக மாட்டோமா ஸ்பீடு, நாங்கள் வருவோம்ல 130. ஓய் வர்றடா ஈக்கில், டாப் பாக்ஸ் இருக்கணும், அப்படியே வண்டி அலாசுகி அப்படின்னு பாணிப்பட்டு தான் 2.5 மணி நேரம் வந்து 163 கிலோமீட்டர் இருக்கு, ஹைவேஸ்லேயே தான், ஸ்டேவிஸ் ஹைவேஸ்லேயே தான் பார்த்துருக்கேன்.
நாளை காலையில ஸ்ரீநகர் கிளம்புறோம் பானிபட்ல இருந்து. ஸ்ரீநகர் போயிட்டு அப்புறம் டவர் இருக்காது, நம்ம போயிட்டு அங்க மேல போயிட்டு சிம்மு வாங்கணும். ஸ்ரீநகர் கார்கில் லே ரெண்டு நாள்ல டேல் இருக்கும். இன்பிட்வீன் எடிட்டிங் ஒர்க் வர எடிட்டிங்கே பண்ணல கைஸ், லேட்டாக தான் வரும் வீடியோஸ் எல்லாமே, அதை அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம பெரிய யூடியூபரெல்லாம் கிடையாது, நம்மளாம் சின்ன ஆள், அதனால தான் சோலோவாக கிளம்பியிருக்கோம். சின்ன ஆளுங்காட்டி யாரும் கூட சேரல. ஸோ இன்னும் யமுனா எக்ஸ்பிரஸ் வேல தான் இருக்கும். நோய்டால பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. எக்ஸ்பிரஸ் வேலேருந்து கீழே இறங்கியாச்சு. இந்த டிராஃபிக்கில் ஒரு 22 கிலோமீட்டர் போச்சுள்ளது என்னையே. என்ன ரூட்னே புரியல, டெல்லிக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நினச்சேன். ஐயோ ஆகஸ்ட் 15th ரெடி ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். டெல்லி இப்போ லைட்டிங்லாம் பயங்கரமாக இருக்கு. இங்கே வந்து போல் போல் ஹார்ன் அடிச்சிருக்கேன். டேய் நேபாள் இந்தியாவா? நேபாளத்துலேருந்து வர்றானா? அப்போ அடிச்சு தான் போவான். இவ்வளோ ஸ்பீடாக போகிறானுங்க, கோஸ் லோன் ஓட்டிருந்தாங்க, நம்மளும் போக வேண்டிதான். என்னமோ செக்டார் ரிக்டார்னெல்லாம் போட்டிருக்க. கிரேட்டர் நொய்டா, கிரேட்டர் நொய்டா ரைட்டில். இன்னும் நம்ம போக போய வேண்டிய தூரம் 122 கிலோமீட்டர், 2 மணி நேரம் 11 நிமிஷம் இருக்கு. 1.25 மணி நேரத்தில் போகணும். மணி என்னாச்சு? 10 ஆச்சு. இப்போ 12:30 போய் சேருவோம் போல இருக்க. எப்பப்பார் இதே பொழப்பையா வண்டி எடுத்தா? ஒரு இடத்துல சாயந்தரமான ஸ்டே பண்ணணும்னு நினைக்கிறேன், முடியவே மாட்டேது. ஓகே ஓகே, தூக்கம் வர வரைக்கும் ஓட்டுவோம். அங்கே போனாலும் தூக்கம் வராது, போனதுமே படுத்துறணும். காலை வந்துச்சு மாட்டி ரைடு ஸ்டார்ட் பண்ணணும். ரோடுன்னா இப்படி இருக்கணுங்க ரோடு. அக்கா மக்கா நொய்டா டு டெல்லி வேற லெவல் ரோடு. அப்படியே அழுங்காம துளுங்காம வெப்புமாறி போடும் வண்டி. அப்படியா ஒரு அழுக்கு குளுக்கலைங்க, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கு ரோடு. சார் டயர் சத்தம் மட்டும்தான் கேட்குது வண்டியில், வேற லெவல் இருக்குது ரோடு. இந்தியா போல ரோடு இப்படி போட்டால் இப்படி இருக்கும். நம்ம அவுட்டர் பைபாஸ்லேயே தான் போயிட்டுருக்கோம். பா லைட்டிங் பாருங்க, சேமையாக இருக்குது. சும்மா ஜக 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 ஜோதியாக மின்னுது அப்படியே. அப்படி போட்டிருக்காங்க ஆகஸ்ட் 15th போக. எங்கேயும் உள்ளே இறங்க முடியாது, அப்படியே டெல்லி அவுட்டரில் கொண்டே விட்டுருவோம். ஏன்னா உள்ளே ஃபுல்லாக மழை பெஞ்சு பூரா தண்ணியாக நிற்குது. நாங்கள் அதனால தான் இந்த ரோடு எடுத்தேன். எக்ஸ்பிரஸ்வே பா வேற லெவலியா நைட்டில் அந்த ரோடு. இதுக்கு முன்னாடி ஏதாவது யூடியூபர் வந்து இங்கே வந்து மோட்டோ விளாக் பண்ணாங்களான்னு தெரில இந்த டயத்தில். பட் நம்ம போயிட்டு இருக்கோம். இதை பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாமிலா. சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்களே, சும்மாவே வேடிக்கை பார்க்குறீங்களே சேனலை. ரொம்ப மன வருத்தமாக இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணதானே எனக்கு அப்படியே பெரிய மோட்டிவேஷன் ஆகி வேற லெவலில் பண்ணுவேன். இன்னும் நிறையா இருக்கு நம்மகிட்ட, எல்லாம் பெத்தையும் காட்டுவோம். லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு என்னைய கேளுங்க, நான் சொல்கிறேன். தனியாக என்ஜாய் பண்ணணும், கூட்டமாக போய் ஜாலியாக அதெல்லாம் சிரமம். தனியாக வந்து பாருங்கள், அது செம ஜாலியாக இருக்கும். தெரியுதான்னு தெரியல கோபுரோவில், இங்கேயோ தண்ணி பட்டைய கிளவிட்டு போகுது. அப்புறம் அங்கே வராமல் இருக்குமா மதுரால? தண்ணி டெல்லியில் இருக்கிற தண்ணி தான் பூரா வடிஞ்சு போயிட்டுருக்கு. இங்கே மழை வேஞ்சது இல்லையா இமாலயாஸ்லாம், தண்ணியெல்லாம் பூரா எல்லாம் மழை வேஞ்சு வளர்ந்த தண்ணி பூரா வட்டிச்சு அங்கே போய் அங்கே ஏறு ஏறு நேருது ஆக்ராவில். மதுரால செம டேமேஜ்.
நடுவில் எவ்வளோ தூரம் டேமேஜ்னு தெரில. இவ்வளோ பெரிய டெல்லியில் ரோட் சைடு பாருங்கள், எத்தனை பேர் குடிசை போட்டிருக்காங்க ரெண்டு பக்கம். அதை போட்டு போகிற குடிசை தான்.